வணக்கம், வெல்கம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. எல்லோரும் நலமுடன் இருக்க இறைவனை வேண்டுகிறேன். நாளைக்கு ஈத் பெருநாள் கொண்டாட போகிற நம்மளுடைய இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் மனம் நிறைந்த ரமலான் நல்வாழ்த்துக்கள். அதுக்காக நம்மளும் அவங்களோட சேர்ந்து ஒரு சூப்பரான ஸ்பெஷல் பிரியாணி தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். அருமையான 1 கிலோ அரிசி, 1 கிலோ மட்டன் போட்ட மட்டன் பிரியாணி. நீங்கள் இப்போ தான் முத முதல்ல பிரியாணி செய்ய போகிறீங்களா ரமலானுக்கு, அவங்க கூட ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் செம்ம டேஸ்டியாகவும் இந்த தம் பிரியாணியை சூப்பராக செஞ்சிடலாம். எவ்வளோ ஈஸியாக செய்ய முடியுங்கிறத நீங்கள் உள்ளே வந்து பாருங்கள். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சேனல் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க, ஆல் பட்டனும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க இப்போ நம்ம கிச்சன் போகலாம். ஸோ 1 கிலோ மட்டன், 1 கிலோ ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம மட்டனை ஃபஸ்ட்டு ப்ரெஷர் குக்கரில் வேக வச்சிடலாம். அதாவது 1 கிலோ மட்டனுக்கு 2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் செந்தூர் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன், ஒரே 1 டேபிள்ஸ்பூன் தயிர் ஊற்றி அதை வந்து ஒரு கொஞ்சமாக உப்பு, 1/2 டீஸ்பூன் உப்பும் சேர்த்து ப்ரெஷர் குக்கரில் 3 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இதை ஃபஸ்ட்டு செஞ்சு வச்சிட்டோம்னா நமக்கு பிரியாணி வந்து 15-20 நிமிஷம் டோட்டலாக தம்மெல்லாம் போட்டு செய்கிறது பார்த்திங்கன்னா 1/2 ஹவரில் பிரியாணியை நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யலான்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதை ஃபாலோ பண்ணி செஞ்சுக்குங்க. பேச்சுலர்ஸ், பிகினர்ஸ், புதுசாக கல்யாணமாகி முதல் பெருநாள் கொண்டாடுறவங்க எல்லாருக்குமே இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நல்ல அடி கனமான பிரியாணி பாத்திரம், அப்படி இல்லைன்னா நீங்கள் இதை ப்ரெஷர் குக்கரில் கூட செஞ்சுக்கலாம். அதில் 150 ml எண்ணெய் ஊற்றியிருக்கேன், கடலெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன் நான். அதில் ஹோல் கரம் மசாலா 2-3 பட்டத்துண்டு, 1/5 கிராம்பு, 5-6 ஏலக்காய், 2-3 பிரியாணி இல, 2 ஸ்டார் பூ போட்டிருக்கேன், 1/2 கிலோ பெரிய வெங்காயம் நீள நீளமாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌனாக வதங்கி வரணும். அதுக்கு கொஞ்சம் 10 நிமிஷம் டைம் ஆகும். இந்த பிரியாணிக்கு இந்த வெங்காயம் வதங்கிறது தான் கொஞ்சம் டைம். மற்றது எல்லாமே நம்ம முன்னாலே ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யலாம். இப்போ வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். நல்லா அப்படி கோல்டன் ப்ரௌனாக அப்படி மாறி வரும் பாருங்கள், அந்த டைம் வரைக்கும். இந்த பிரியாணியில் வந்து நம்ம ஸ்பெஷலாக நம்ம பிரியாணி மசாலா அந்த மாதிரி எதுவும் சேர்க்கலை. ஆனால் நம்மளுடைய செந்தூர் தனி மிளகாய்த்தூளும் செந்தூர் காஷ்மீரி மிளகாய்த்தூள், ஒன்று வந்து காரத்துக்கு, இன்னொன்று வந்து நல்ல அந்த பிரியாணிக்கு ஒரு சூப்பரான கலர் கொடுக்கும். அதுக்காக இது ரெண்டும் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன், அப்புறம் செந்தூர் மஞ்சத்தூள். ஸோ இந்த பிரியாணிக்கு நம்மளுடைய இந்த மசாலாஸ் வச்சு செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ அடுத்தது நல்ல 1 கைப்பிடி அளவு, உங்கள் கையில் 1 கைப்பிடி அளவு புதினா கொத்தமல்லி சேர்த்து வதக்கிக்கிங்க. ஃப்ரெஷ்ஷான மசாலாஸ் உங்கள் வீடு தேடி வரும். 22 வகையான மசாலாஸ் இருக்குது. ப்ரிசர்வேட்டிவ்ஸ், கலர்ஸ், அடிட்டிவ்ஸ் அதெல்லாம் இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு ஃப்ரெஷ்ஷாக உங்கள் வீட்டுக்கே அனுப்பி விடுறோம். வேணுங்கிறவங்க இந்த நம்பரில் ஆர்டர் போட்டுக்குங்க. ஸோ இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. செந்தூர் தனி மிளகாய்த்தூள் இது வந்து காரத்துக்காக, அது 1 டீஸ்பூன். அடுத்தது செந்தூர் காஷ்மீரி சில்லி பவுடர், இது கொஞ்சம் கலருக்காக, அது 1 டீஸ்பூன். உங்களுக்கு இந்த காரம் மட்டும் நீங்கள் எப்படி உங்களுக்கு கொஞ்சம் கார தூக்கலாக வேணுமா அதுக்கேற்ற மாதிரி தேவைப்பட்டால் இன்னொரு 1/2 டீஸ்பூன் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம். அடுத்தது 4 டேபிள்ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. ஏற்கனவே மட்டன் வேகும் போது அதில் 2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கோம். இப்போ அடுத்தது 400 கிராம் பழமான தக்காளியை நீள நீளமாக கட் பண்ணிக்கிங்க. 4 பச்சை மிளகாய் அப்படியே முழுசாகவே போட்டுக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அப்போ நல்ல 1 கிரேவி பதத்துக்கு அது வதங்கி வரும். அடுத்தது 100 ml நல்ல திக்கான தயிர் சேர்த்துக்குங்க. இந்த தயிரும் சேர்த்து நல்லா வதக்கும் போது அழகாக நம்ம எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வரும். நான் இதில் வெறும் எண்ணெய் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு நெய் வேணும்னாலும் கூட கொஞ்சம் நெய்யும் சேர்த்துக்கலாம், அது ஆப்ஷனல். இப்போ அடுத்தது வேக வச்ச அந்த மட்டன், மட்டன்லேயே பார்த்திங்கன்னா 3 கப் அளவு சூப் இருக்குது. அதையும் நீங்கள் தண்ணி கணக்குக்கு அளந்துக்கணும் எப்பயுமே. இன்றைக்கி நான் வந்து பாஸ்மதி அரிசி தான் எடுத்திருக்கேன். அதை வந்து நல்லா 2-3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு 1-20 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். அது பாட்டுக்கு ஊறட்டும். இப்போ அடுத்தது இதில் வந்து 1 எலுமிச்சம்பழத்தோட சாறு, அதை பிழிஞ்சு சேர்த்துக்குங்க. இப்போ இது எல்லாம் நல்லா கலந்து விட்டு நல்லா 1 கொதி வரட்டும். ஸோ இந்த ஃப்ளேவர் எல்லாம் நல்லா மட்டனுக்குள்ளே இறங்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து எந்த கப்பில் வேணாலும் அளந்துக்கலாம். 1 கப்புக்கு 1.5 கப்பு அந்த மட்டன் தண்ணியவும் நீங்கள் கணக்கில் எடுத்துக்கணும். ஸோ அதையும் எடுத்துக்கிட்டு நான் இன்றைக்கி எடுத்த ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் யூஸ் பண்ண கப்பில் 6 கப்பு. ஸோ 6 கப்புக்கு 9 கப்பு, அப்போ 3 கப்பு சூப்பு, 6 கப்பு சுடுதண்ணி, நல்லா கொதிக்க வச்ச தண்ணி பக்கத்தில் வச்சுக்கிங்க, அந்த தண்ணியும் சேர்த்துக்குங்க. இப்போ 20 நிமிஷம் ஊறின அரிசியை தண்ணி இல்லாமல் வடிச்சிட்டு அதையும் தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் அரிசி போடுங்க. ஸோ அரிசி போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு
இப்போ உப்பு கொஞ்சம் பார்த்துக்குங்க கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைன்னா உப்பு வந்து கொஞ்சம் ஒரு கல் தூக்கலாக இருக்கணும், அப்போ ரைஸ் வந்து குக்காகி வரும்போது உங்களுக்கு பதம் கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த ரைஸ் போட்டதுக்கப்புறம் பக்கத்துலேயே ஒரு பழைய தோசைக்கல் வந்து நான் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன், பார்த்துருப்பீங்க. இது நல்லா ஹீட் ஆனோடனே சிம்மரில் வச்சுட்டு இப்போ இந்த தண்ணியெல்லாம் நல்லா இழுத்து அரிசி அப்படியே மேலே வரும், அந்த டைமில் தான் நம்ம தம் போட போகிறோம். தண்ணியே நல்லா அரிசி அப்படியே இழுத்துச்சு, உங்களுக்கு இப்போவே நல்ல அந்த பிரியாணியோட ஃப்ளேவர் சூப்பராக வரும். இப்போ அரிசி நல்லா இழுத்ததுக்கப்புறம் அந்த கல் மேலே, சூடாக இருக்கிற கல் மேலே இப்போ இந்த பிரியாணி போட்டை தூக்கி வச்சிடலாம். தூக்கி வச்சுட்டு பாருங்கள், இப்போ அரிசியும் தண்ணியும் ஈவனாக இருக்குது, மேலே வந்துருச்சு. இப்போ ஒன்று நீங்கள் ஒரு வாழை இலை போட்டு மூடலாம், அப்படி இல்லைன்னா சில்வர் ஃபாயில் இருக்கு இல்லையா, அலுமினியம் ஃபாயில், அது போட்டு மூடலாம். இப்போ இது ரெண்டுமே இல்லை அப்படின்னா நல்ல சுத்தமான இந்த மாதிரி ஒரு துணி எடுத்துக்கோங்க, அந்த துணியை வச்சு மூடிட்டு அதுக்கு மேலே இதோட மூடி நல்ல டைட்டாக உட்கார்ற மாதிரி இருக்கணும். அதாவது அந்த ஆவி அந்த ஸ்டீம் வெளியில் போகாத அளவுக்கு டைட்டாக உட்கார்ற மாதிரி ஒரு மூடி வச்சுட்டு நல்லா ரெண்டு வெயிட்டை தூக்கி மேலே வச்சுட்டு தவா தோசை அந்த தவா கல் வந்து இப்போ உங்களுக்கு நல்ல ஹீட் ஆகிடுச்சு, இப்போ ஃபுல்லாக சிம்மரில் வச்சுட்டு இதை அப்படியே தம்மில் வச்சிடலாம். 15 நிமிஷம் பிரியாணி தம் ஆகட்டும். 15 நிமிஷம் கழித்து ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிடுங்க, ஆனால் இப்போ ஓப்பன் பண்ணாதீங்க, இன்னொரு 15 நிமிஷம் கழித்து தான் நம்ம ஓப்பன் பண்ணணும். அப்போ உங்களுக்கு ரைஸ் வந்து நல்ல உதிரியாக பொல பொலன்னு அருமையாக குக்காகி வந்திருக்கும். வாங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாமா? அவ்வளோதான், பாருங்கள் ஆவி எப்படி தட்டை எடுத்தோடனே ஆவி சும்மா சூப்பராக வருது. பிரமாதமாக பிரியாணி தம் ஆயிடுச்சு. இதே மாதிரி ஸ்டெப்ஸோடு ஈஸியாக முதல் தடவை செய்கிறவங்க கூட அழகாக நீங்கள் செஞ்சிடலாம். செஞ்சிடுங்க, செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த பிரியாணி சென்னை ஸ்டைல் பாய், அதாவது முஸ்லீம் ஸ்டைல் தம் பிரியாணி, ரொம்ப ஈஸி மெத்தடில் உங்களுக்கு நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். ரைஸை உடனே போட்டு ஃபுல்லாக அடியிலேருந்து கிண்டாதீங்க, அப்போ ரைஸ் நல்ல நீள நீளமாக இருக்க ரைஸ் வந்து உடையும். அதனால் ஒரு பக்கமாக அப்படி சைட்லேருந்து எடுத்து எடுத்து விடணும். நீங்கள் சர்வ் பண்ணும்போது ஒரு சைடாக அப்படியே எடுத்து எடுத்து சர்வ் பண்ணிங்கன்னா அரிசி உடையாமல் நல்ல பொல பொலன்னு பூ மாதிரி மட்டன் வெந்து பார்க்கவும் அருமையாக இருக்கும், சாப்பிடவும் சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அனைவருக்கும் ஈத் பெருநாள் நல்வாழ்த்துக்கள். உங்களோட சேர்ந்து இந்த வருடம் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப சிறப்பாக இருக்கணும்னு சொல்லி நாங்களும் பிரார்த்தனை பண்ணுறோம். இன்னொரு ஃபேன்டாஸ்டிக் ரெசிபியோட மறுபடியும் பார்ப்போம். நம்மளுடைய சேனலை ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுத்துருக்கேன். இது சிம்ப்ளி சமையல், நான் உங்கள் ரேகா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டேக் கேர், பை பை.